ஹலோ, வெல்கம் டு பகோடா பாய்ஸ். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. நாங்கெல்லாம் பர்மா வந்தது, பர்மா வந்து சென்னைக்கு வந்து இங்கே வந்து அத்தோ தாங்க, அதுக்கு பேர் சீஜோ. அத்தோ முட்டை 50 ரூபா, பேஜம் முட்டை 30 ரூபா, மொய்யா 40 ரூபா. 9 வருஷமா ஒரே இடத்துல சாப்பிடணும்னா டேஸ்ட் வந்து வேற லெவலில் தான் இருக்கு. சாப்பிடக்கூடிய அளவுக்கு நார்மலான பிரைஸ் தான், ரொம்ப நல்லா இருக்குது. பசின்ட்டு வரும்போது இங்கே வந்து சாப்பிட்டு போனால் ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஹலோ, வெல்கம் டு பகோடா பாய்ஸ். இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, திருச்சியில் பிளாக் பண்ணிட்டு இருக்கேன். நீ இங்கே தான் இருக்கியா? அவங்க எல்லாம் அங்க இருக்காங்களா, சோ அங்க இருந்து இங்க வந்து ஆப்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. 45 வருஷமா வந்து அத்தோ கடை திருச்சியில குடுத்துட்டு இருக்காங்க. நம்ம இருக்கிற லொகேஷன் எங்கன்னு பாத்தீங்கன்னா, ரெனால்ஸ் ரோடு தான் நம்புறது. போத்தீஸ்க்கு ஆப்போசிட்ல நம்ம இருக்கிறோம். சோ பாய் பாத்தீங்கன்னா வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவர் தான் வந்து இந்த பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்காரு. சோ உள்ள போய் நம்ம சாப்பிடுறோம், எப்படி இருக்கு சொல்றோம். வந்து பப்ளிக் இருந்தா அவங்கள்ட்ட பேசுறோம், அண்ட் பாய் கிட்டையும் பேசுறோம், தூக்குறோம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜெயிலானி, நான் கிட்டத்தட்ட 40 வருஷம் வளர்த்து இருக்கேன். இந்த வியாபாரம் 45 வருஷம் பண்றீங்க, எப்படி நான் இருக்கேன், மக்களோட வரவேற்பு? நல்ல வரவேற்பு இருக்கு. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் வருவாங்க? கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேர் வருவாங்க. அத்தோ ஐட்டம்ல என்னென்ன ஐட்டம்? அத்தோ இருக்கு, மொய்யா இருக்கு, சிக்கன் நூடுல்ஸ் இருக்கு, எக் நூடுல்ஸ் இருக்கு, முட்டை பேஜ் இருக்கு, சிக்கன் அத்தோ இருக்கு, எக் அத்தோ இருக்கு, எக் நூடுல்ஸ் ஸ்பெஷல் இருக்கு. அத்தோ முட்டை 50 ரூபா, பேஜம் முட்டை 30 ரூபா, மொய்யா 40 ரூபா, சிக்கன் நூடுல்ஸ் அத்தோ 100 ரூபா, அதே ஸ்பெஷல் வாங்க 80 ரூபா. எனக்கு ஒன்னு சாப்பிட்டுட்டு இருக்கேன் இந்த கடையில் ரொம்ப ஸ்பெஷலானது வந்து அத்தோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அத்தோ சாப்பிட்டுட்டு முட்டை ஒன்று கொடுப்பாங்க, அது முட்டை இன்னும் ஸ்பைஸியாக இருக்கும், ரொம்ப நல்லாவே இருக்கும். எல்லாமே சாப்பிடக்கூடிய அளவுக்கு நார்மலான ப்ரைஸ் தான், ரொம்ப நல்லா இருக்குது. பசின்ட்டு வரும்போது இங்கே வந்து சாப்பிட்டு போனால் ரொம்பவே பெட்டராக இருக்கும். என் பேர் முகேஷ், நான் இந்த ஏரியா தான். இங்கே ஒரு 9 வருஷமாக இங்கே தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அது நம்ம பாய்க்கல்ல தான் எப்போவுமே சாப்பிடுவோம், வேற எங்கேயும் சாப்பிட்றதில்ல. டேஸ்ட்டுக்காண்டி தான் 9 வருஷமாக ஒரே இடத்துல சாப்பிட்றோம்னா டேஸ்ட் வந்து வேற லெவலில் தான் இருக்குது. அதனால் இந்த இடத்த விட்டு ஏரியா எதுனாலும் வெளியே ஏரியாவிலேருந்து பசங்களை இங்கே தான் கூப்பிட்டு வந்து சாப்பிட வைப்போம், வேற எங்கேயும் போகிறதில்ல. ஃபஸ்ட்டு நான் வந்து சேலத்துலேருந்து வரோம் ப்ரோ. பேர் சாய். ஆக்சுவலாக எங்கள் அப்பா ட்ராப் பண்ணிட்டு போகலான்னு வந்தோம், சரி வந்து ட்ரை பண்ணலான்னு வந்து ட்ரை பண்ணோம் ப்ரோ. நான் சென்னையில் ஒரு தடவை சாப்பிட்ருக்கேன், ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அவர் கறிய தோசை அது நல்லா தான் ப்ரோ இருக்குது. சென்னையில் சாப்பிட்றது இங்கே பெட்டராக இருக்குது. ப்ரைஸிங்லாம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பாட்டுக்கு வந்துட்டோம். ஸோ பாய் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக இருந்தார், நடுவில் எப்படியோ பிடிச்சி ஒரு ரிவ்யூ வாங்கிட்டேன். அண்ட் வந்து பப்ளிக் எல்லாருமே நல்ல பாசிட்டிவான ரிவ்யூ. அண்ட் வந்து ஒரு 45 ஓல்ட் ஷாப்பை நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இந்த ஃபுட் ரிவ்யூ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக் அத்தோ, அதாவது எக் லேத்தோவுது. நிறைய பேருக்கு நான் நிறைய வாடி சொல்லிட்டேன், ஆக்சுவலாக பேர் லேத்தோ. இது வந்து அத்தோ அத்தோன்னு சொல்கிறாங்க, பாய் கூட சொல்லிருப்பார், கேட்டிருப்பீங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் சீஜோ வாங்கியிருக்கேன். சிக்கன் பீஸ்லாம் பார்க்கும்போது ஸ்பூன் கூட தோணலை, சிக்கன் எடுக்கிறது தான் தோணுது.
அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எக் மசாலா வாங்கியிருக்கேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ட்ரெடிஷ்னல் டச்சில் கொடுக்குறாரு. அண்ட் ஒன் மோர் திங் வந்து பார்த்தீங்கன்னா வியாசர்பாடியிலேருந்து அம்மூர், அதாவது சென்னையிலேருந்து வந்து இங்கே வந்து ஒரு இவ்வளோ வருஷமாக இந்த பிஸ்னஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் இப்போ தான் க்ரௌடு கலைஞ்சது, அதனால தான் நாங்கள் ரிவ்யூக்கும் உட்காந்தோம். பயங்கர க்ரௌடுங்க, வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துமே ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ. ஒருத்தர் வந்து சேலம்லேருந்து வந்து ட்ரை பண்ணுறாரு. ஸோ ட்ரை பண்ணிவிடுவோமா, முதல்ல லெக்கோத்த போயிடுவோம். அண்ட் எத்தோ அண்ட் எத்தோ என்ன ரொம்ப ஜாம் ஆகுது அத்தோ பார்த்தீங்கன்னா 45-50 அந்த மாதிரி. அண்ட் அங்கேருந்து நான் ப்ரைஸ் போர்டை வந்து நான் எடுத்திருக்கேன், இந்த வீடியோக்கு மேலே வரும். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாய் பேசுகிற இடத்துல நான் போட்டிருப்பேன், பார்த்துக்கோங்க ப்ரைஸ் என்னென்ட்டு. பிகாஸ் நம்ம வந்து சென்னையில் எடுக்கும்போது எல்லாத்துக்கும் ப்ரைஸ் சொல்லுவோம். இங்கே இந்த க்ரௌடில் வந்து மேனேஜ் பண்ணி எடுக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் நான் அந்த மாதிரி போர்டே அப்படியே ஃபுல்லாக வந்து ஒரு ஃபோட்டோ இல்லைனா வீடியோவை நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் போவோம் எப்படி இருக்குன்ட்டு. வேறு லெவல் நார்மலத்தை விட எக்கத்தோ நல்லாவே இருக்கும். நல்ல அந்த எக்கோட டேஸ்ட் அண்ட் நல்ல ஸ்பைசி, பயங்கர ஸ்பைசி, சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வந்து வேறு லெவலு. சென்னையில் அப்போ நான் ட்ரை பண்ணுறேன். ஒரு சில கடையில் யூனிக்கான டேஸ்ட் கிடைக்கும் இல்லையா, அந்த ஃபீல் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். நல்லாயிருக்கு. இந்த கிறிஸ்பியான பேஜோலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக போட்டிருக்காரு பாய், நல்லாயிருக்கு. கதை வந்தீங்கன்னா அத்தோ மஸ்ட்ரை. அண்ட் ஆக்சுவலாக இந்த மழை நல்லா பெஞ்சிடும் இந்த இடத்துல. நானும் மனுஷன் வந்துங்க சாப்பிட்டோம், டேஸ்ட்டு வேறு லெவலில். சாப்பிட்டதுக்கு அப்புறம் கூட அந்த டேஸ்ட்டோட ஃபீல் இருந்தது. எனக்கு தெரில இதில் வந்து ஃப்ளேவரிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல, பட் டேஸ்ட்டு பாப்பனாச்சா இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம சிக்கன் சீஜோ போயிடலாம். ஸோ இது வாங்கியிருக்கேன், பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா. அண்ட் வந்து இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் இதுக்குன்னு தனியாக ஒர்க் பண்ண மாட்டாங்க, இருக்கிற ஒரு சிக்கனை மட்டும் மிக்ஸ் பண்ணி அடிச்சு விட்ருவாங்க. இது தனியாக ஒரு ப்ராசஸ் பண்ணுறாங்க, இது அப்படியே ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆஹா, எப்படி அள்ளுறது, கஷ்டமாக இருக்கே. இந்த பக்கம் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு. அள்ளிட்டேன், சிக்கன் செய்யும் ட்ரை பண்ணுங்க. நல்ல டீப் தவா சாட்டு, நல்லா வந்து ஒரு தவா கொத்து இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரோமோ கிடைக்கிது உங்களுக்கு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் நூடுல்ஸ்லாம் வந்து நல்லா ஃப்ரை ஆகிருக்கு, சூப்பராக இருக்குது. பீஸு பீஸு பீஸு, அழகான பீஸு. நீ கவிதை கவிதை பீஸெல்லாம் கொத்தி போச்சு போல. பீஸ் வந்து நல்லா கொத்து பரோட்டா கொத்து மாதிரி நல்லா அடித்து கொத்திடுறாங்க, சூப்பராக இருக்குது. அண்ட் வந்து நல்லா பிளெண்டாக இருக்குது, மீட்டோட அந்த பிளெண்ட் வந்து நம்ம நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஒரு கைமா லெவலுக்கு கொத்து, ஒரு சில பீஸஸ் வந்து முழுசாக இருக்குது, நம்ம அப்படியே சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கும். அந்த அத்தோ கடைக்கு வந்தாலே அந்த சூப் இருக்கு இல்லையா, அதோட ட்ரை பண்ணோம். கொஞ்சம் அதில் சூப் வாங்கி ஊற்றிட்டு வந்துடுறேன். ஓகே, சூப் வாங்கியாச்சு. ஸோ சூப் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வாங்கிட்டேன். இப்போ நம்ம சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிளாஸ் இல்லைனா வந்து ஒரு கப் மாதிரி கொடுப்பாங்க, இங்கே அப்படியே இல்லைன்னா டேரெக்டாக ஊற்றிடுறாங்க, ஊற்றி அப்படியே கொடுத்துட்றாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துருவோம். வளத்தண்டு பீஸ் எல்லாம் அப்படி தந்துடும் அப்பமா அள்ளி செல்லத்தை அப்படியே ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் நிறைய கால் ட்ரை பண்ணிருக்கேன், வாழைத்தண்டு வந்து ஒரு மாதிரி ஒரு கஞ்சி தண்ணி ஃபீலோட டேஸ்ட்டோட மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இல்லை. சூப் வந்து ரொம்ப ஒரு வெஜ் சூப் நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு. அண்ட் வந்து நாங்கள் நேற்று வந்து எங்கள் எக்ஸ்யூஜை ட்ரை பண்ணேன், ஸோ அதுக்கு நான் ட்ரை பண்ணும் போதே வேறு லெவலில் இருந்தேன். இதுக்கு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா எப்படினா சிக்கன் கொத்தில் வந்து ஒரு மாதிரி சூப் நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது டேஸ்ட், வேறு லெவலு. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக எக் மசாலாவை ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே கடையை சாத்திடுவோம். ஸோ எக் மசாலா வேறு லெவல், சூப்பர். ஸோ எக் மசாலா ட்ரை பண்ணிவிடுவோம். நல்ல ஸ்பைஸ் வந்து நல்ல கிறிஸ்பியான ஆனியன் அண்டு டாமரண்டோட பஞ்சு, புளிப்பு பஞ்சு ஷார்ப்பாக வந்து தெரியுது உங்களுக்கு. அண்டு நல்ல சில்லி எல்லாத்துலேயுமே ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் போடுறாங்க. நீங்கள் எனக்கு தெரிஞ்ச நீங்கள் வந்தீங்கன்னா இப்போ ஸ்பைஸை கொஞ்சம் கம்மி பண்ணி சாப்பிட சொல்லலாம், இங்கேயே வந்து குழந்தைங்க யாராவது வாங்கி ட்ரை பண்ணுறீங்கன்னா. இல்லைனா வந்து நல்லா நம்ம பசங்களை ஏன்னா வந்தீங்கன்னா சூப்பராக அப்படியே ட்ரை பண்ணி சாப்பிட்டு போகிற மாதிரி ஒரு வேறு லெவல் கடை தான் அந்த கடை, வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த கடையோட பேர் பார்த்தீங்கன்னா எஸ் எஸ் பர்மா புகழ் அப்போ மொயங்க அப்படின்னு தான் அந்த கடையோட பேர். வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துருமா காம்போ பாக்ஸை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்பி
வாங்க சந்தோஷமா போங்க. சோளத ரைஸ் வடி முடிஞ்சு சாப்பிட்டோம் பாத்தீங்கன்னா அத்தோ வேற லெவல்ல இருந்து. முக்கியமா பாத்தீங்கன்னா எனக்கு அந்த எக் ஒத்தை ரொம்ப பிடிச்சிருந்தது. சீஜோ வந்து நம்ம நார்மலா சென்னையில சாப்பிட்ற ஒரு ஃபீல், ஆனா அத்தோ வந்திருக்கு பாத்தீங்கன்னா அவர் பேசஞ்சர் கொடுத்தது கிளாஸியா இருந்தது, சூப்பரா இருந்தது. அண்ட் எக் மசாலா பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பைசியா அப்புறம் இந்த பேச்சுலர்ஸ் எல்லாம் சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட், சூப்பரா இருந்தது. பட் கண்டிப்பா வந்தா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த கடையோட லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா போத்தீஸ் ரெனால்ஸ் ரோடு, ஓகேங்களா, போத்தீஸ்க்கு பக்கத்துல இருக்கு. அண்ட் எக்ஸாக்ட் மேப் லொகேஷன் டீல்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போறேன், வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. அண்ட் ஒரு குவாலிட்டியா சூப்பரா ஒரு அத்தோ சாப்பிடணும்னா ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்ல சாப்பிடணும்னா கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். அதுவும் பாத்தீங்கன்னா 45 years old போது அந்த ஒரு காரணத்துக்காக நான் வீடியோ பண்ணி வந்தேன். அண்ட் வந்து தமிழ்நாட்டிலேயே ஓல்டஸ்ட் அத்தோ ஷாப் வந்து சீக்கிரமா நம்ம சேனல் வரும். 75 years old அத்தோ ஷாப்பு நான் முன்னாடியே ஆல்ரெடி சொன்னேன், ஒரு இந்த லாக்டவுன் காரணத்தெல்லாம் அந்த கடையில் எடுக்க முடியல, அது சென்னையில் தான் இருக்கு. சீக்கிரமா அந்த வீடியோவும் போடுவேன். ஸோ கண்டிப்பா வந்து சப்போர்ட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நட்புடன் பக்கோடா பாய்ஸ். 365 நாளைக்கு டீட்டெயிலாக ஷெட்யூல் போட்டு இதில் வச்சிருக்கேன். இந்த விவரம் தானா என் மூலம் தானா.